நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இப்போ நாய் இருக்கு, தெருவில் நாய் இருக்கு, அது கொண்டு போனோம்னா எப்படி கொண்டு போவாங்க? எல்லா நாயும் குடிச்சிட்டு ஒரு வண்டியில விசிறு போட்டு கூட்டு போவாங்க சாகடிக்கிறதுக்கு. சேம் அதுதான் என்னோட ஃபீலிங் அந்த லாரியில போறப்போ. பட் அதுல சேஃப்டி ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைம் என்ன அந்த மாதிரி கூட்டு போகும்போது நான் வந்து எதிர்பார்த்தது இதை விட கொஞ்சம் அதிகமான சேஃப்டி வச்சு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் லாரியில கூட்டு போகிறது அவ்வளோ சேஃப்டியாக எனக்கு தெரியல. ஏன்னா ஸோ சொல்லணும்னா ப்ராப்பராக வந்து அதில் உட்கார முடியாது ஃபஸ்ட். செகண்ட் டைம் வந்து டிரைவிங் நம்ம வந்து நிறைய காசு அதிகமாகும். அந்த மாதிரி டைமில் வந்து ஆல்மோஸ்ட் சாயங்கிறது வர்றது வந்து அவ்வளோ சேஃப்டியாக இருக்காது. பிகாஸ் ஃபர் சப்போஸ் டோர் வந்து ஃபர் சப்போஸ் இன்கேஸ் ஒன் சைடு வந்து டோர் வந்து சரியாக படலைன்னா திரும்பி அதோட டெலிவரி வந்து ரொம்ப அதிகமாகிடும். இருக்கிறவங்க எல்லாமே டோட்டலாக வந்து கீழே கொடுக்குறாங்க அந்தளவுக்கு. ஏன்னா இதுவிட இந்தியாவே பெட்டரான்ற மாதிரி இருக்கு. இந்தியாவில் வந்து யாருமே அந்த மாதிரி கூப்பிட்டு போக மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு பஸ் ஃபேர் இல்லை அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் லிஃப்ட் கொடுப்பாங்க அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து வேலைக்கனே கூப்பிட்டு போவாங்க, சேஃப்டி இல்லாமல் கூப்பிட்டு போவாங்க. இப்போ இங்கே சின்ன எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாததுனால தான் நாங்கள் இங்கே வந்து இந்த வேலைக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வேலை தெரிஞ்சவங்க, நீங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும். நீங்கள் எங்களுக்கு சேஃப்டியாக எந்த அளவுக்கு இவங்களுக்கு சேஃப்டி கொடுத்தா இவங்க நல்ல விதமாக வேலை செஞ்சுட்டு இவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கலாம்ன்றது ஈவினிங் டைம் மார்னிங் டைம் டுவாஸ் ஏரியா ஃபுல்லாக ஐ திங்க் நான் வந்து கண்ணால் பார்த்தது என்னால் பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு வந்து நாளைக்கே மனசு வரல. ஏன்னா எல்லாரும் வந்து வேலைக்காக தான் இங்கே வந்திருக்கோம். எல்லாருக்கும் வந்து நாங்களும் மனுஷன் தான், வேலை செய்யறதுக்கு வந்தால் நாங்களும் ஒரு மனுஷன் இருக்கோம். இப்போ எங்களுக்கு சேஃப்டி எல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் எங்களோட ஃபேமிலியை அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து வேலை செய்வோம். இப்போ இங்கே வந்த பிறகு அதோட சேஃப்டியே எங்களுக்கு தெரியல. இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னா வெக்கம் விட்டு சொல்லணும்னா நாய்ங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு நான் வந்து அதை விட மட்டுமா என்னால் சொல்ல முடியாது. இந்தியாவில் வேலை செய்யும் போது வேலைக்கு போகும்போது ஜென்டிலாக காலையில் எழுந்துச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு காலையில் போவோம். போயிட்டு சீக்கிரமாக சாயந்தரமானால் எங்களை எங்கள் பாட்டி நம்ம நடந்துட்டோ பஸ்க்கோ எப்படியோ நாங்கள் வந்துடுவோம் சேஃப்டியாக. ஆனால் இங்கே வந்து லாரியில் கூட்டிட்டு போவாங்க, 90% லாரியில் கூட்டிட்டு போவாங்க. ஆனால் அதில் வந்து ஏறினா அதில் ஏறின உடனே காலையில் எனக்கு எங்களுக்கு வந்து அந்த வண்டி பார்த்து நாய் வண்டி பார்த்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் மனசில் கொண்டு போன மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கா அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபீலிங் காலையில் ஏஞ்ச உடனே அதுதான் நம்ம ஃபீலிங் வரும். காலையில் ஏஞ்ச உடனே நீ லாரியில் போயிருக்கேன் எதை போய் பார்ப்பேன். காலையில் ஏஞ்ச உடனே நீ வேலைக்கு எப்படி போவேன், லோரியில் தானே அவன் கூப்பிட்டு போவாங்க, லோரியில் தான் போவேன். லோரி பார்த்தா என்ன ஞாபகம் வரும், நாய் வண்டி தான் ஞாபகம் வரும், வேற வண்டி ஞாபகமே வராது. ஸோ வேலைக்கு போனால் இதெல்லாம் டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து வேலை வாங்கணும் இல்லைன்னு சொல்ல, அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக வாங்கினா எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து விட்டுட்டு வந்து இங்கே நாங்கள் வந்து தனியாக போராடி இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும். அவங்களே எங்களுக்கு உதவி செய்யலைன்னா வேறு யாரும்